نحمده صلى على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى أنشأني أبي به تعليما وتقديما ومخبرا وعامرا إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. புகழும் புகழ்ச்சியும் இருலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக, மேலும் சாந்தியும் சமாதானமும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், மேலும் தாபீன்கள் மீதும், தாபீன்கள் மீதும், வலிமான்கள் மீதும், இரநேசர்கள் மீதும், மேலும் குறிப்பாக நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருள் என்றென்றும் குன்றாமல் நின்று நிறுவட்டுமாக. ஆமீன். முதலில் இஸ்லாத்தின் காணிக்கையாகவும், மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தை பின்பற்றியவனாகவும் சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. குழப்பமாக இருக்கும் இக்காலகட்டத்திலே வலிமார்கள் என்பவர்கள் யார், மேலும் அவர்களை நம்மால் கண்டுகொள்ள முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் தவறான வழியை விட்டு பாதுகாப்பதற்கும், மேலும் நெறிய வழியில் செல்வதற்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாணவர்கள் வாழ்க்கையே ஏதுவாக இருக்கிறது. மேலும் அவ்வாழ்க்கையை தான் உத்தம சத்திய சஹாபாக்கள் அவர்களும் வாழ்ந்து வந்தார்கள். மேலும் அன்றிலிருந்து இன்று வரை அவ்வாழ்க்கையை நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடியவர்கள் தான் வலிமார்கள். ஆனால் இக்காலகத்தில் கிளம்பிருக்கும் ஒரு சில ஜமாத்துகள் என்ன சொல்றாங்கன்னா, அது எப்படி நீங்க நல்லடியார்னு கூறுறீங்க, வலிமார்கள்னு கூறுறீங்க. அல்ல என்ன சொல்றான், மறுமையில்தான் நான் நல்லடியாரா தீயவரான்னு சொல்லி தீர்மானிக்கிறேன். நீங்க எப்படி இந்த காலத்திலேயே சொல்றீங்க ஒரு நல்லடியார் நீங்க என்ன அல்லாவான்னு சொல்லி கேட்கிறாங்க. இதற்கு அல்லாவும் குரான்ல கூறுகிறான், மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஸ் ஷரீஃப்லே கூறியிருக்கிறார்கள். இப்ப அல்லாஹ் என்ன கூறுறான்னு பார்த்தா, அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சுரூன். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக என்னுடைய நேசர்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை, மேலும் யாரும் கவலையும் பட மாட்டார்கள் என்று கூறுகிறான். இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் எது என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு பயமும் கவலையும் இவ்வுலகில் தான் வருமே தவிர மாறாக மறுமையில் வராது. இதிலிருந்து நாம் என்ன தெரிகிறது என்று சொன்னால், இவ்வுலகில் வலிமாக இருக்கிறார்கள் என்று திட்டவட்டமாக நிரூபிக்கப்படுகிறது. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்ற இடத்திலே கூறுகிறான், அவனுடைய பாவத்தின் காரணமாக தவறான வழியில் விட்டு விடுகிறானோ அவருக்கு உதவி செய்பவர்களையும், மேலும் வழிகாட்டுபவர்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். இப்போ இதுல உதவி செய்பவர்கள் வழிகாட்டக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுவதையும் வலிமார்களை தான். ஆக வலிமார்கள் இவ்வுலகத்தில் இருக்கிறார்கள், மேலும் அவர்களை நம்மால் கண்டுகொள்ள முடிவதன் காரணமாகத்தான் அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் மட்டுமா கூட, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கூறியிருக்கிறார்கள். நசையிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், மன் அவுலியா அல்லாஹி கால் அல்லதீன இதாரோ துக்கிர் அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நபித்தோழர்கள், அதாவது சஹாபாக்கள் வந்து, யார சுழல்லா யார சுழல்லா, வலிமார்கள் என்பவர்கள் யார் என்று கேட்டார்கள். அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷார்ட் அண்ட் சீதா சொன்னாங்க, யாரை பார்த்தா அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருதோ அவங்க தான் வலிமார்கள் என்று சொன்னாங்க. இது மட்டுமா, மற்றொரு அதிசயத்தில் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், முஹம்மது பின் கபீர் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், யா அய்யுன் நாஸ் அலா அன்பியுகும் பி ஹயாரிக்கும் யகூலு பல் கால அல்லதீன இதா ரூ திக்ருல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் அனைவர்களையும் அழைத்து, ஓ மக்களே, உங்களுக்கு ஒரு விஷயத்தை அறிவித்துக் கொடுக்கட்டுமா என்று கேட்டார்கள். அப்பொழுது மக்கள் ஆமியா சொல்லா பணிவுடன் அறிவித்துக் கொடுக்கணும் என்று கூறினார்கள். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஒரு கேள்வி, உங்களில் சிறந்தவர்கள் யார் என்று தெரியுமா என்று கேட்டார்கள். அப்பொழுது மக்கள் தெரியவில்லை யார சொல்லலாம் என்று சொன்னார்கள் கூறினார்கள். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் யார் சிறந்தவர் என்று தெரியுமா, யாரை பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் மேலும் நினைவு வருகிறதோ அவர்கள் தான் உங்களில் சிறந்தவர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதிலே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், மேலும் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால்,
நாயகை உலகில் வலிமார்கள் வாழ்வதின் காரணமாகவும் மேலும் அவர்களை நம்மால் கண்டு கொள்ள முடிய காரணமாகத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு கூறுகிறார்கள். இல்லை என்று சொன்னால் அவர்களை கூறுவதற்கு காரணம் என்ன தெரிந்து கடமைப்பட்டிருக்கிறார்களே. இது மட்டுமா என்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் வாழ்ந்தார்கள், அபூஜஹலும் வாழ்ந்தார்கள். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய இறை தூதர் என்று மரியாதையுடனும் வெறும் கண்ணியத்துடனும் பார்த்தார்கள். ஆனால் அபூஜஹல் அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது என்று சாதாரணமா பார்த்தான். அதன் காரணமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறை தூதர் இல்லை என்று ஆகாது. மாறாக அபூஜஹலுக்கு ஈமான் இல்லை, மேலும் ஈமான் பலவீனமாக இருக்கிறதுதான் கூற வேண்டுமே தவிர நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறை தூதர் இல்லை என்று கூற முடியாது. அதே போல்தான் இவ்விடத்திலும் அவர்களை பார்த்தால் அல்லாஹ்வுடைய இணையம் வரவில்லை என்று சொன்னால் அவருடைய ஈமான் பலவீனமாக இருக்கிறது தவிர அவர்கள் வழிமார்கள் இல்லை என்று கூற முடியாது. மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே கூறுகிறார், ஹதீஸில் குதுசி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், மன் ஆதாலி வலியன் பகத ஆதந்து பில் ஹர்ப், யார் என்னுடைய நேசர்கள் மீது நோவினை செய்கிறார்களோ அவர்கள் மீது நான் போர் பிரகடனம் செய்வேன் என்று அல்லாஹ் கூறியதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இப்போ இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, யாரு வலிமார்கள் இறைநேசர் நேசர் என்று தெரிந்தால்தான் நாம் அவர்களை நோவினை செய்யாமல் இருக்க முடியும். யார் என்று தெரியாமல் எப்படி நாம் நோவினை செய்யாமல் இருப்பது? அப்போ இவ்வுலகத்துல வலிமார்கள் வாழ்கிறார்கள், மேலும் இறைநேசர்களை நம்மால் கண்டு கொள்ள முடிவதன் காரணமாகத்தான் அல்லாஹும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஸ்களையும் மேலும் குர்ஆன் ஆயத்துகளையும் கூறியிருக்கிறார்கள். இல்லை என்று சொன்னா அவர்கள் கூறுவதற்கு காரணம் என்ன? நம் சற்று சிந்தித்து கடமைப்பட்டிருக்கிறோம் நண்பர்களே. ஆக வாழும் காலத்தில் வலிமார்களை கண்டு கழித்தும், மேலும் அவனுடைய துவாவை பெற்ற வண்ணமும் மேலும் மரணிக்கும் தருவாயில் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திரு கலிமாவை முடிந்த வண்ணம் மரணிக்கும் பாக்கியத்தை வல்லல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தது புரிவானாக. இத்துடன் என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். வாக்குதா வானாலி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.